வணக்கம் நண்பர்களே. கடந்த 3 வருஷமாக நான் சினிமா பார்க்குறது இல்லைங்க. யூடியூப்பில் சீரியலோ அல்லது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளோ கூட நான் பார்க்குறது இல்லைங்க. இதெல்லாம் இல்லாத என்னோடய வாழ்க்கை எப்படி இருக்குது? நான் அடைந்த 6 நன்மைகள் என்ன? வாங்க பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லணுங்க. நீங்கள் சினிமா பார்க்கக்கூடாது அல்லது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்த உரிமையும் கிடையாது, தகுதியும் கிடையாது. அப்படின்னா இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சினிமா பார்க்காம கூட வாழ முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவை நான் தயார் பண்ணுறேங்க, சரிங்களா? முதலாவது நன்மை, சினிமா பார்க்குற காலத்தில் எனக்கு ஏற்படுற உணர்வுகளை நான் சினிமா காட்சிகளோட கம்பேர் பண்ணுவேங்க. உதாரணத்துக்கு எனக்கு கோபம் ஏற்படும் போது என்னோடய மனசு என்ன தெரியுமா சொல்லும், அந்த படத்தில் அந்த ஹீரோவுக்கு இப்படி தான் கோபம் வரும் அப்படின்னு சொல்லும். உடனே அந்த காட்சியை பார்க்குறதுக்கு நான் யூடியூப்புக்கு போயிடுவேன். ஆனால் இப்போ கோபம் ஏற்படும் போதோ அல்லது மகிழ்ச்சி, கவலை அல்லது காம உணர்வுகளோ ஏற்படும் போதோ மனசு அதை சினிமா காட்சிகளோட கம்பேர் பண்ணுறது இல்லைங்க. யூடியூப்பில் அது தொடர்பான வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு மனசு சொல்கிறதில்ல. அதனால் என்ன நன்மை? ஒரு உணர்வு வரும்போது அந்த உணர்வோட முழுமையாக இருக்க முடியுது, அந்த உணர்வை புரிஞ்சிக்க முடியுது. எந்த உணர்வும் சிறிது நேரத்தில் தானாக சென்று விடும் அப்படின்றத முழுமையாக உணர முடியுதுங்க. ரெண்டாவது, சினிமா பார்த்த காலத்தில் ஒரு 1/2 மணி நேரம் வேலை செஞ்சிட்டா போதும், மன அலப்பாய ஆரம்பிச்சிடும். அந்த ட்ரெய்லர் வந்திருக்குமே பார்க்கலாமே, அந்த ஹீரோவோட இன்டர்வியூ இன்னைக்கு வரும்னு சொன்னாங்களே அதை பார்க்கலாமா, நேற்று அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குமே எப்படி இருக்கும்னு தெரியலையே ரிவ்யூ பார்க்கலாமா அப்படின்னு மனசு பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும். சரின்னு ஒரு வீடியோவை பார்க்க ஆரம்பித்தா கதை முடிஞ்சது, இன்னும் ஒரு வீடியோ அப்படின்னு போயிட்டே இருக்குங்க. ஆனால் சினிமா பார்க்காத இந்த காலத்தில் வேலையில் முழு கவனம் செலுத்த முடியுதுங்க, மனசு அலபாயறதில்லை. வேலை பார்க்குற நேரம் தியானம் மாதிரி சூப்பராக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது, மனநிறைவாக இருக்குங்க. மூணாவது, சினிமா பார்த்த காலத்தில் வீட்டில் இரவு உணவு சாப்பிடும்போது யூடியூப்பில் சினிமாவோ அல்லது சினிமா தொடர்பான வீடியோக்களையோ பார்த்துக்கிட்டு இருப்பேன். இதனால் சாப்பாட்டில் முழு கவனம் செலுத்த முடியாது, வயிறு போதும் அப்படின்னு சொல்லுவது கூட தெரியாமல் வயிறு வெடிக்கிற வரைக்கும் அதிக அளவில் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். ஆனால் சினிமா பார்க்காத இந்த காலத்தில் சாப்பிடும்போது சாப்பாட்டில் முழு கவனம் செலுத்த முடியுதுங்க. எந்த வீடியோவும் நான் பார்க்குறதில்ல. உடலுக்கு எவ்வளவு உணவு தேவையோ அவ்வளவு தாங்க நான் சாப்பிட்றேன். தேவையில்லாமல் அதிகமாக சாப்பிட்டு என்னோட உடம்பை நான் சிரமப்படுத்துறது இல்லைங்க. நாலாவது, சினிமா பார்க்குற காலத்தில் வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவில் சினிமா பார்ப்பது ஒரு வழக்கம். தூங்கிறதுக்கு நைட்டு 1 அல்லது 2 மணி ஆயிரும். காலையில் எழுந்துக்கும் போது சோம்பலாக இருக்கும், நாள் முழுக்க ஒரே டயர்டாக இருக்குங்க. ஆனால் சினிமா பார்க்காத இந்த காலத்தில் இரவு 7 அல்லது 7.5 மணிக்குள்ளே நான் தூங்கிடுறேங்க, காலையில் சீக்கிரமாக எழுந்துக்க முடியுது. அஞ்சாவது, சினிமா பார்க்குற காலத்தில் பல தருணங்களில் சினிமா தாங்க என் வாழ்க்கையை தீர்மானித்தது. நான் அந்த காலத்தில் விஜய் ரசிகன், பகவதி அப்படின்ற படத்தில் ஒரு பாட்டில் விஜய் மது அருந்திட்டு நடனம் ஆடுவார். மது அருந்தினா தான் ஹீரோ, நானும் மது அருந்தணும் அப்படின்னு என் மனசு திரும்ப 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 என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்ததுங்க. எனவே நான் மது அருந்துவதற்கும் அந்த மது பழக்கம் தொடர்வதற்கும் அந்த பாடல் தான் ஒரு உந்து சக்தியாக இருந்தது. ஆனால் சினிமா பார்க்காத இந்த காலத்தில் என்னோட வாழ்க்கையை நானே தீர்மானிக்கிறேங்க.
என் வாழ்க்கையில் சினிமாவோட தலையீடு இல்லை. மது அருந்தும் பழக்கமும் தானாக போயிருச்சுங்க. ஆறாவது, சினிமா பார்க்குற காலத்தில் அடிக்கடி தேட்டருக்கு போய் படம் பார்ப்பேங்க. தேவையில்லாத செலவு அதிகம். சினிமா பார்க்காத இந்த காலத்தில் தேட்டர் செலவும் கிடையாது. அமேசான் பிரைம் அல்லது இதர மூவி ஸ்ட்ரீமிங் செலவுகளும் கிடையாதுங்க. எனவே சினிமா பார்க்காததுனால என் வாழ்க்கையில் இந்த ஆறு நன்மைகள் எனக்கு கிடைச்சதுங்க. இதனால் நான் எதிர்காலத்தில் சினிமா பார்க்க மாட்டேன் அப்படின்னு திட்டவட்டமாக என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா வாழ்க்கையை பற்றி நல்லா புரிஞ்சவங்க ஒரு விஷயம் அவங்களுக்கு நல்லா தெரியும், மாற்றம் ஒன்றே மாறாதது. எதிர்காலத்தில் நான் சினிமா ரிவ்யூ கூட அப்லோட் பண்ணலாம். எனவே அதிர்ச்சி அடையாதீங்க. எனவே மற்றவங்களோட பேச்சை கேட்காம உங்களோட இன்றைய வாழ்க்கைக்கு எது உகந்ததோ அதை மட்டுமே செய்யுங்க, சரிங்களா? இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.